எக்ஸ்ப்ளோரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யார் கூட இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சகர் சுபேர். வணக்கம். வணக்கம் மகாராஜன். டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆக வேண்டிய கேப்டன் மில்லர் யாரும் எதிர்பார்க்காத விதமாக நான் பொங்கலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க கூட சொல்லலாம் அதிகாரப்பூர்வமாகவே. இதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறதுனா, சண்டைக்கு வெளியில் வந்துட்டாங்க போல. புரியல. அதாவது எஸ்கேக்கும் தனுஷ்க்கும் ஒரு சின்ன ஒரு இது ஓடிட்டு மனக்கசப்பு இருக்குது கூட சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் ஓடிட்டே இருந்தது. அது சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும், எஸ்கே ரசிகர்களுக்கும் தெரியும், தனுஷ் ரசிகர்களுக்கும் தெரியும். அவங்களும் ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. அவங்களே இல்லைன்னு சொல்லி கூட மருத்துவரோட வீடியோ போட்டாங்க. இந்த ஃபோனில் பண்ண ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள், தனுஷ் வந்து எஸ்கேட்டை பேசுவார், நமக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு பேசியிருப்பார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இருந்தாலும் கூட அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு மோதல் இருந்துகிட்டே இருந்துச்சு எஸ்கேவுக்கும். என்ன ஆக ரீசன் அப்படின்னா, எஸ்கேவினுடைய வளர்ச்சி தனுஷ் கொஞ்சம் ஒரு காண்டாக தான் இருந்திருக்கு போல். அதான் ஓப்பன உடனே சொல்லணும்னா, ஆனால் எஸ்கேவை கொண்டு வந்தது தனுஷ் தான். ஆமாம் இல்லையா? மூணு படத்துலேருந்து கண்டினியூஸாக ஒரு ரெண்டு படம் வந்து ப்ரொடக்ஷனில் அவர் தான் கொடுத்தாரு. ஆனால் அதை காட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்கே வந்து வேறு ரூட்டில் போயிருந்தால் கூட தனுஷ்க்கு வந்து இவ்வளோ வந்திருக்காது. தனுஷோட ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்க, அந்த ஃபேமிலி ஆடியன்ஸு, அதை எஸ்கே கேவர் பண்ணுறாரு. எஸ்கேவுக்கு அதே ஆடியன்ஸ் தான். எஸ்கே ஒரு ஆக்ஷன் ஹீரோவோ இல்லாட்டி வேறு மாதிரியான ஒரு ஹீரோவாக இருந்தார்னா கூட தனுஷ்க்கு இவ்வளோ ஒரு காம்படிஷன் வந்திருக்காரு. ஆனால் அது அதே தனுஷோடைய கேரக்டர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு, தனுஷோட ஆடியன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு, தனுஷோட ஃபேன்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக இந்த படம் கேப்டன் மில்லர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரி கிடையாது. ஏப்ரல் மிடில் இல்லாட்டி அந்த படத்தோட இன்னும் கொஞ்சம் நிறையா வேலைகள்லாம் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரையும் நிறைய வேலைகள் பெண்டிங்கில் நிற்கிது. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய படம், அது பெரிய ப்ராஜெக்டு, பெரிய படம். இப்போ அயலான் வருதுங்கிறதுனால வேகமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒருவேளை தனுஷுடைய ப்ரெஷராக கூட இந்த படம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக. ஆனால் இதில் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆயிரும், அயலான் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதா இப்போ க்வெஸ்சன் மார்க்கு. ஏன், ஆனால் விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்கள் பொங்கல் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லியிருக்காங்க படக்குழுவினரே. அப்போ எப்படி நீங்கள் ரிலீஸ் ஆகுமோ டவுட்டோட க்வெஸ்சன் மார்க் கூட வைக்கிறீங்க? டவுட்டோட சென்சார் வாங்கட்டும். ஓகே, விஎஃப்எக்ஸ் பண்ணட்டும், சென்சார் ஆகிற வரைக்கும் ஒரு படம் இல்லை, சென்சார் வாங்கிடலாம், படம் ரிலீஸ் ஆகணும்ல, என்ன பிரச்சனை வரும்? இப்போ படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை பார்க்கட்டும், விஎஃப்எக்ஸ் முடிக்கட்டும், ரீ ரெக்கார்டிங் முடிச்சிட்டோம், சென்சார் வாங்கட்டும், சென்சார் வாங்கிட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முடிவு வரணும்ல. ஆல்ரெடி நான் ஏற்கனவே நம்ம நம்ம நிகழ்ச்சியிலே பேசியிருந்தோம், 75 கோடி ரூபா கடன் இருக்கு எஸ்கேக்கு, எஸ்கே மேலே எல்லா கடனும் இந்த படத்து மேலே தான் நிற்கிது. எப்படி சிங்கசாமி படத்தில் வந்து இடம் பொருள் ஏவல்னு சிங்கசாமி படம் டைரக்ட் பண்ணி வச்சுருக்கேன், 4 வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆக முடியல. அந்த படத்துக்கும் சிங்கசாமி கம்பெனிக்கு என்ன சம்மந்தம், டைரக்டருக்கு என்ன சம்மந்தம்? ஏற்கனவே வாங்கின அந்த கம்பெனி வாங்கின கடனை அங்கே செட்டில் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. 4 வருஷத்துக்கு மேலே அந்த படம் அப்படியே பெண்டிங்கில் கிடக்கு. ஆனால் இப்போ ஆல்ரெடி ஒரு இந்த கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடியே எஸ்கேவுடைய ஓன் ப்ரொடக்ஷன் பண்ண படம், எஸ்கேனா எஸ்கே ப்ரொடக்ஷன் கிடையாது, எஸ்கே பினாமியை வச்சு எஸ்கேவுடைய மேனேஜர்ஸை வச்சு எஸ்கேக்கு வெல்விசர்ஸை வச்சு படம் பண்ணார் எஸ்கே வேறு ஒரு பேனரில். அந்த படத்தினுடைய கடன்லாம் இப்போ மொத்தமாக வந்து எஸ்கே தலையில் நிற்கிது. இந்த படத்தை செட்டில் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போர்க்கொடி உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த படம் வந்து வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ எஸ்கேக்கு இருக்கிற சிக்கல், இந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் ஓரளவுக்காக ரிலீவ் ஆவார். இந்த படத்துலேயும் இப்போ இவ்வளோ சிக்கல் இருக்குது. அதனால் அயலான் வந்து கேப்டன் மில்லரோட போட்டி போடுமாங்கிறது சந்தேகம் தான். ஆனால் கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆயிரும். கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா 2-3 பாட்டாக ரிலீஸ் ஆக வேண்டிய படம் சொன்னால் கிட்ட ஒரு பெரிய படம் கூட சொல்லலாம். சோலோவாக வந்திருந்தால் அந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல கலெக்ட் பண்ணுறது கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் பொங்கல் ரேஸ்னு வரும்போது தேட்டர் பார்த்தீங்கன்னா படங்கள் எல்லாமே பங்கு போவோம், நிறைய தேட்டர் வந்து நிறைய பேர் கிடைக்காது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க, கலெக்ஷன் வைஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேப்டன் மில்லர் ஃபுட்டேஜ் வந்து 4 மணி நேரமா, இப்போ எடுத்த படத்தை நாங்கள் வேற கட் பண்ணி பார்த்ததில் 4 மணி நேரம் இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல, 4 மணி நேரம் ஏன் படம் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு கதை நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டீங்க, இத்தனை சீன் தான் வரப்போகுதுன்னு தெரியும், எதுக்கு இவ்வளோ வருது? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எங்கே போய் நிற்கும்? தனுஷ் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு படத்தை வந்து ஒரு இன்டீரியர் காட்டில் செட்டு போட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு பெரிய டெக்னீஷியன்ஸை வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா 100 நாள் 120 நாள் எடுக்கிறப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எங்கே போய் நிற்கும்? எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் எடுக்கிறீங்க? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட் 2 பார்ட் 3 இருக்குது, நாங்கள் இது முன்னாடியே சேர்த்து எடுத்து வைக்கிறோம் தானே. அப்படி அப்படிலாம் கிடையாது, பார்ட் 2 பார்ட் 3 அவங்க பிளான் பண்ணி எடுக்கல, எடுத்தது பார்ட் 2 மாறிடுச்சு. இப்போ இந்தியன் 3 இந்தியன் 3 ஆன மாதிரி பார்ட் 2 பார்ட் 1 அவங்க பிளான் பண்ணி எடுக்கல. அப்போ ப்ரொடியூசர் ஒத்துக்குவார, பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறதுக்கு ஒத்துக்குவார? முதல்ல நீங்கள் ஒரு பட்ஜெட் சொல்கிறீங்க ஒரு படத்துக்கு, அந்த பட்ஜெட் இவ்வளோ தான், ஒரு 10 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி தந்துடுறேன் அப்படின்றது. அதில் நீங்கள் பார்ட் 2 ஒத்துக்கிட்டார் அவர், அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது என்னன்னா, அதை ஒரு பிளான் இல்லாமல், ஒரு ஃபுல் பிளான் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. இப்போ மணிவண்ணன்லாம் படம் எடுப்பார், மணிவண்ணன் ஸ்கிரிப்டே இருக்காதாம், டைலாகே இருக்காது பேப்பரில், அவர் நினச்ச சீன் எடுத்துகிட்டு வந்தால் கரெக்டாக முடிச்சிருவாங்க. ராமநாராயண் 100 படம் எடுத்துருப்பார்,
நூறு படம் எடுத்தாலுமே ஒரு பிளான்டு 20 நாளில் முடிக்கிறோம், 30 நாள் முடிக்கிறோம், 35 நாளில் முடிக்கிறோம், அவங்க ஒரு பிளான் வச்சுருந்தா அதுக்குள்ள படத்தை முடிச்சிருவாங்க. நினைச்சதெல்லாம் அப்பப்போ தோன்றதெல்லாம் படமாக எடுத்துகிட்டே இருந்தால் அது என்ன என்ன ஆகும், மொத்தம் போய் டேபிளில் போட்டு வச்சு எடிட் பண்ணி பார்த்தா 4 மணி நேரம் ஃபுட்டேஜ், 4 மணி நேரம் ஃபுட்டேஜில் படத்துக்கு கதைக்கு என்ன எத்தனை சீன்ஸ் தேவைன்னு எப்படி யாரும் கண்டுபிடிப்பா? அது இருக்குல்ல, இதை ட்ரிம் பண்ணுறாங்க. இப்போ ட்ரிம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2:45 நேரம் 3 மணி நேரத்துக்கிட்ட வந்துருச்சான் படம் கேப்டன் மில்லர். இது என்ன அதாவது என்ன, இந்த எஸ் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர். அவர் பண்ண படங்கள் எல்லாமே சொன்ன டேட்டு ரிலீஸ் ஆகும், அதே மாதிரி எந்த விதமான சிக்கலும் கிடையாது. ஆனால் அவர் நீங்கள் என்ன கேட்டாலும் முதலே சொல்லிடணும். இப்போ நீங்கள் ஒரு நாள் எடுத்துகிட்டு என்ன எக்ஸ்டன் பண்ணணும்னா முடியாதுன்றவர். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு ப்ரொடியூசர், அவரே இந்த படத்தை இவ்வளோ நாள் போய் கொண்டு போய் 100 நாள் 150 நாளைக்கு மேலே எடுத்து 4 மணி நேரம் ஃபுட்டேஜுக்கு மேலே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக. சத்யஜோதி ஃபிலிம்ஸில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அவங்க ரெக்கார்ட் பிரேக்லேயே தான் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கும்போது 4 மணி நேரம் மேலே படம் நிற்கிது. இது எந்த மாதிரியான தட்டி கட்டி கொண்டு வந்து வந்து வைப்பாங்கன்னு தெரியல. இந்த செகண்ட் பார்ட்டு சொன்னீங்க இல்லையா, செகண்ட் பார்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அது பிளான் பண்ணி எடுத்தால் தான் செகண்ட் பார்ட் வரும். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு பிளான் பண்ணல எடுக்கலை. அவங்க வாட்டுக்கு எடுத்திருக்காங்க, கட் பண்ணால் அது 2 பார்ட்டாக கிடக்கு உள்ள. அது அப்படின்னா 3 மணி நேரம் போச்சா மிச்சம் மீதி ஒரு மணி நேரம் வரும்னு வச்சுங்க, மீதி உள்ள ஃபுட்டேஜ் அது ஒரு மதத்துக்கு திருப்பி இப்படி இன்னொரு போர்ஷன் எடுக்கணும் இல்லையா. அது ப்ரீவியஸ் உள்ள மேட்டர் எடுக்கணும், அப்புறம் அங்கே எண்டில் எடுக்கணும், இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணணும் இல்லையா. அதனால் பார்ட் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இப்போ எஸ்கே விசஸ் தனுஷ் அந்த ஒரு மோதல் ஒருவேளை பொங்கலுக்கு வர பட்சத்தில் படம் வந்து விமர்ச ரீதியாக அது ஒரு பக்கம் இருந்தாலும் வியாபார ரீதியாக படம் ஹிட்டான மட்டும் தான் ஒரு வெற்றி திரைப்படமாக இப்போ இருக்க ஒரு மார்க்கெட்டில் பார்க்கப்படுது கூட சொல்லலாம். லியோ என்னதான் ஒரு மோசமான ஒரு விமர்சனம் பெற்றாலும் வியாபார ரீதியாக அந்த ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். அந்த மாதிரி வியாபார ரீதியாக எஸ்கே அவர்கள் நிறைய கலெக்ஷன் வருமா இல்லை தனுஷ் அவர்கள் நிறைய கலெக்ஷன் வருமா? படம் எப்படி இருக்குது பார்த்து தான் கலெக்ஷன். ஓப்பனிங் வந்து தனுஷ்க்கு கொஞ்சம் ஓப்பனிங் இருக்குது, எஸ்கேக்கும் ஓப்பனிங் இருக்குது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ உள்ள அந்த எஸ்கேவுடைய அந்த ப்ரீவியஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா, அது ஓப்பனிங்கை கொஞ்சம் டவுன் பண்ணும். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கேப்டன் மில்லர் வந்து ஓப்பனிங் நல்லாயிருக்கும். சத்யஜோதின்னு ஒரு பெரிய கம்பெனி, அவங்க ஆல்ரெடி இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலெலாம் இருக்கிறாரு, அதனால் தியேட்டர் நிறையா தியேட்டர் புக் பண்ணுவார். அப்படிங்கும்போது தனுஷ் படத்துக்கு ஓப்பனிங் நல்லாயிருக்கும். அதனால் அந்த ஈக்குவல் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் தான் ஃபஸ்ட்டில் நிற்கும். அதுக்கு பிறகு நீங்கள் படம் எப்படி நல்லாயிருக்குறத வச்சு தான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா தனுஷ் தான். அதே மாதிரி கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் நம்ம அயலானை தவிர்த்து இன்னொரு ஒரு படமும் பொங்கலுக்கு வருது. ரஜினிகாந்த் அவர்கள் கேமியோ பண்ண படம் லால் சலாம், அவங்க பொண்ணு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றி முத்தி பார்த்தா எல்லாம் ஒரே காம்பனுக்குள்ளேருந்து வந்தவங்க தான். ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் வந்து ஃபஸ்ட்டு தனுஷோட ஒய்ஃப் வந்தால் இப்போ டிவோர்ஸ் ஆகிட்டாங்க. எஸ்கே அவர்களும் தனுஷோட தான் ஃபஸ்ட்டு பேனரில் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பேரும் ஒரே காம்பவுண்ட்லேருந்து வந்தாங்க, இப்போ 3 பேரோட படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ லால் சலாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? மனைவியினுடைய படம், நண்பனுடைய படம், மாமனாருடைய படம், 3 படம் வருது இல்லையா. ஒரு குட்டியாக ஒரு ஃபேமிலி, ஓகே, ஒரு ஃபேமிலிக்குள்ளேருந்து படம் வருது. லால் சலாம்லாம் வந்து படம் வந்து பெருசாக ஓப்பனிங் இருக்காது, படம் ஓப்பனிங் இருக்காது. அவர் ஒரு கேமியோ பண்ணியிருக்கிறாரு, ரஜினி பண்ணியிருந்தாலும் கூட அதுக்காக மக்கள் போவாங்கங்கிறலாம் கிடையாது. படம் நல்லா இருந்தால் ஓடும். இப்போ நார்மலாக ஒரு படம் வருது இல்லையா, ஒரு 10 போனவர் வருது இல்லையா, அது மாதிரி தான் லால் சலாம் இருக்குமே ஒழிய ரஜினிகாந்த் கேமியோ பண்ணியிருக்குங்கிறக்காக ஓப்பனிங்லாம் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் மேலே தான் அதில் நம்பர் 1 நிற்கும். அயலானா இருக்கட்டும், லால் சலாமா இருக்கட்டும், இது ரெண்டாவதுமே அடுத்தடுத்து ரேஞ்சு தான். கேப்டன் மில்லர் தான் நம்பர் 1 நினைக்கும் ஓப்பனிங்கில். படம் இல்லாத இருந்தால் கலெக்ஷன் வச்சு அதை யார் முடிவு பண்ண போகிறதுங்கிறது படம் ஓடுறதை பொறுத்து. ஓப்பனிங் வந்து கேப்டன் மில்லர் தான். இப்போது தீபாவளிக்கு கம்மியான படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ஜிகிருந்தடா, XXX, அப்புறம் ஜப்பான். பட் ஆனால் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் கட்டிட்டு 3 படம் வந்திருக்கு. வேறு ஏதாவது புது படங்கள் லிஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த படங்களே கலந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? புதுப்பட வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சின்ன சின்ன படங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு ஆசைக்கு ரிலீஸ் பண்ணலாம், அதாவது நியூ ஃபேஸ் நடித்த படங்கள். பெரிய படங்கள் வந்து 2 படம் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் நிற்கும்னு நினைக்கிறேன். கேப்டன் மில்லரும் நம்ம லால் சலாமும் நிற்கும். அயலான்னு வர்றது ரொம்ப கஷ்டம். அயலான் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம இதிலே பேசினோம். அயலான் ரிலீஸில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது எஸ்கேக்கு, எல்லாம் சேர்த்து வச்சு அயலான் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களோட ஒதுங்கினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.